ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாலிமாஸ் வேர்ல்டு இன்னைக்கு சேனலில் நான் ஃபாலோ பண்ண செவன் ஹண்ட்ரட் கலரி டயட் பிளானோட ரெசிபீஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த ரெசிபீஸ் வீடியோஸ் கிளியராக போட்டிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் இழந்ததுமே லெமன் டீ குடிப்பேன் இது டூ கலரிஸ் தான் இது கலரிஸ் நல்லா பேர்ன் பண்ணும் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி குடித்தேன் அது ரொம்ப நல்லது இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க இந்த தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும் இது வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி குடிச்சிட்டிங்கன்னா நல்லா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ இதில் கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த லெமன் ஜூஸ் எடுத்து முடித்து அந்த லெமன் சக்கையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுவும் நம்ம லெமன் டீயில் போட்டுக்கலாம் இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்புறம் ரெண்டும் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீரகத்தூள் போடுறதால நல்ல ஜீரணம் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது தாராளமாக குடிக்கலாம் அப்புறம் லெமன் கோல்ட் ஆகும்ன்றதுக்காக சீரகத்தூளும் போட்டு அதை பேலன்ஸ் ஆகிடும் இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சு ஹாஃப் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்புறம் இதில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுவேன் சால்ட் ஆட் பண்ணால் குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஃபேட் பர்னர் லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு அதை லெமன் டீ குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கார்டியோ ஒர்க் அவுட் வாக்கிங் இல்லை ரன்னிங் ஏதாச்சும் பண்ணுங்கள் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் மசாலா ஓட்ஸ் இது எயிட்டி கேலரிஸ் தான் இதுக்கு தேவையான பொருள் கேரட்டு கேப்சிகம் பீன்ஸ் இதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க ஆனியன் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு இது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சம் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க மசாலா ஓடச்சின்றதால கரம் மசாலா ஆட் பண்ணலாம் அப்புறம் ஒன் கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க நான் இந்த ரெண்டு பேர் சமைக்கிறதுக்கு ஒன் கப் எடுத்துருக்கேன் நீங்கள் ஹாஃப் கப் எடுத்துக்கலாம் ஒருத்தருக்குன்னா இப்போ ஒரு பேனில் இந்த ஓட்ஸ் போட்டு நான் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரைடு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வாங்குனிங்கன்னா ஃப்ரை பண்ண தேவையில்லை இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஓட்ஸ் வந்துட்டு நல்லா எல்லாம் ஃப்ரையாக வர மாதிரி ஃப்ரை பண்ணணும் ஓட்ஸோட ஸ்மெல் சேஞ்ச் ஆகும் நமக்கு நல்ல ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும் நம்ம அப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஆயில் கொஞ்சம் சுடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம் எல்லாத்துலேயும் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆயில் போட வேணாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டுடணும் எல்லாமே ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஓட்ஸு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்ற கவலையே வராது உங்களுக்கு ஓட்ஸ் நீங்கள் தே வந் வாங்கி வச்சுட்டு நல்லா சாப்பிடலாம் இப்படி பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஓட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஓட்ஸ் மசாலா தகவல் மிளகாத்தூள் தூள் நம்ம ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் கொஞ்சம் போடுறோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணலாம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஓட்ஸுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றணும் ஒரு வேலை நீங்கள் அரை கப் ஓட்ஸ் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும் நமக்கு ஓட்ஸு நான் மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ மூணு கப் தண்ணி ஊற்றிடலாம் மூணு கப் தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா வந்துட்டு இருக்குது இது இப்படி தான் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் இன்னும் கெட்டி ஆகணுன்னா கீழே அடி பிடிச்சிரும் இப்போ இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளோட மசாலா ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் இது மார்னிங்க்கு சாப்பிட்டுட்டு லெவன் ஓ கிளாக் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அதனால் நீங்கள் இதை ஒரு பவுல் சாப்பிட்டீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் லெவன் ஓ கிளாக் அப்படி நட்ஸ் சாப்பிடுவேன் அது ஒன் டுவெண்ட்டி கேலரிஸ் நட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக பாதாம் கொஞ்சம் வால்நட்டு அப்புறம் பிஸ்தா ரைசின்ஸ் டேட்ஸ் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த நட்ஸ் சாப்பிட்றதால நம்ம டயட் டைமில் இருக்கிற டயட்னஸ் எல்லாம் வராமல் இருக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் டே ஃபுல்லாக நமக்கு ஸ்டாமினா இருக்கும் இந்த நட்ஸ் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப அவசியம் இது எல்லாமே சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை எது எது கிடைக்குதோ அதை கண்டிப்பாக சாப்பிடுங்க டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லேடிஸ் சாப்பிடுங்க இப்போது லெவன் ஓ கிளாக் நட்ஸ் சாப்பிடுட்டிங்கன்னா உங்களுக்கு பசியே எடுக்காது நெக்ஸ்ட்டு லஞ்ச் வந்துட்டு நான் பாலக் தால் அப்புறம் ரைஸ் சாப்பிடுவேன் இப்போ உங்களுக்கு பாலக் தால் எப்படி பண்ணுறதுன்னு காட்டேன் இது ஒன் டுவெண்ட்டி கேலரிஸ் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச பைத்தம் பருப்பு நான் அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணுறேன் என்ன இது முன்னாடி வாஷ் பண்ணி தான் நான் ஊற வைச்சேன் இப்போ கொஞ்சம் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ண ஒரு ரெண்டு தக்காளி இதில் போட்டுடலாம் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஃப்ரை பண்ணுறதை நம்ம பண்ணலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் சீரகம் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இது நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை ரா ரா சீரகமாகவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத போடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம் ரொம்பவே நல்லது இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இப்போது ஸ்மெல் அமேசிங்காக வரும் இந்த ஸ்மெல் வந்தாலே நமக்கு பசி அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம் பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும் இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணலாம் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பாலக்கீரை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நிறையா போட்டாலும் இது வேகிறதுக்குள்ளே கம்மியாயிடும் இதோட க்ரீன் கலர் மாறாத மாறுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இருக்குது நாலு விசில் வச்சதால நல்லா நைஸ் ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இதுவே இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மால் ஆகிடும் கொஞ்சம் நேரம் நல்லா எப்படி மசிச்சு விட்டுட்டு அப்படி இல்லை நீங்கள் அந்த மற்ற கடையிறதை வச்சா அதுவும் கடைஞ்சிக்கலாம் இதில் வச்சாலே அது நல்லா சாஃப்டாயிடும் இப்போ இதில் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இந்த தக்காளியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கீரையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணலாம் பாருங்கள் ஆட் பண்ணுறேன் கீரை பச்சை கலர் போகாத மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் இதில் இருக்கிற சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடைக்கும் கீரையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டயட் இருக்கிறப்போ கீரை சாப்பிட்லான்னா தலைவலி வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் கீரை சாப்பிட்டே ஆகணும் இப்போ இது கூட நான் ஒரு ஹாஃப் கப் ரைஸ் எடுத்துக்கிறேன் ஹாஃப் கப் ப்ரைஸ்லெட் கலரிஸ் வரும் இந்த கீரை ஒன் கப் எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி கலரிஸ் வரும் டோட்டலாக டூ ஃபார்ட்டி கேலரிஸ் நான் ஒன் டு ஒன் தேர்ட்டிக்கு லஞ்ச் சாப்பிட்ருவேன் நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரூட் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவேன் இப்போது வந்துட்டு நெல்லிக்காய் சாப்பிட்றேன் அது வந்துட்டு தேர்ட்டி கேலரிஸு நெல்லிக்காய் நீங்கள் சம்மர் டைமில் சாப்பிட்லாம் வின்டர் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இது கொஞ்சம் கோல்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஈவினிங் க்ரீன் டீயோட ரெசிபி பா இப்போ ஹாட் வாட்டரில் க்ரீன் டீ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது ரொம்ப நேரம் மூடி வச்சிங்கன்னா கசப்பு வந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் மூடிட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம் க்ரீன் டீ வந்துட்டு ஜீரோ கேலரிஸ் தான் நீங்கள் ஈவினிங்கில் குடிக்கலாம் கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணவே கூடாது சுகர் ஆட் பண்ணலனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் தான் இப்படிலாம் குடிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் அது வரைக்கும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணாமல் குடிச்சிக்கோங்க இப்போ க்ரீன் டீ குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு டின்னருக்கு மஷ்ரூம் சப்பாத்தி ரோல் எடுத்தப்போ இது டூ ட்வெண்ட்டி கலரிஸ் தான் இதுக்கான மஷ்ரூம் ஸ்டஃப்பிங் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க இப்போது நம்ம சப்பாத்தி பண்ணலாம் ஒரு ரவுண்டு எடுத்துக்கிட்டு இதை நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ தேய்ச்சிட்டு இதை தவலை போட்டு நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம் இப்போது சப்பாத்தி வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஒன் சைடு விடணும் அப்புறம் இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இன்னொரு ட இன்னொரு சைடு ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா புஃபுன்னு வரும் இப்போ பாருங்கள் நல்லா புஃனு இருக்குது இப்போது இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சுத்தமாக ஆயில் ஆட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை இப்போ ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக நம்ம சப்பாத்தி பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு சைடு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வேக வச்சால் இந்த மாதிரி பொஃபன்னு வரும் எப்போயும் சப்பாத்தி பண்ணுறப்போ ஃப்ளேம் ஹைலேயே வச்சுருங்க கம்மி பண்ணாதீங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் அதே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு ஒன் சப்பாத்தி எடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வேணால் ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் போக ஒன்றா கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை சென்டரில் வைக்கலாம் நீங்கள் நைட் டைமில் சப்பாத்தி சாப்பிட்றதால நல்லா தூக்கம் வரும் இந்த ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதால நல்லா ஜீரணம் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த மஷ்ரூம் ஸ்டஃபோட வந்துட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ரோல் சாப்பிட்லாம் ஸ்டார்டிங்கில் இதை கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் நீங்கள் டயட்டில் இருந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னா ரெண்டு மூணு சாப்பிட்டுக்கோங்க நமக்கு இது ஒன்று சாப்பிட்டாலே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்ட முடிச்சுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் அப்படி திருப்பலா ட்ரிங்க் குடிப்பேன் இந்த திருப்பலா பவுடர் வந்துட்டு ஆன்லைனில் தான் அமேசானில் தான் நான் வாங்கினேன் இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம நல்லா ஹாட் பண்ணி வச்சிருக்க ஹாட் வாட்டர் வந்துட்டு ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் இந்த ட்ரிங்க் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த திருப்பலா ட்ரிங்க் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் வரும் ப்ராப்ளம்ஸ் டயட்டில் இருக்கப்போ அதெல்லாம் வராமல் பார்த்துக்குவோம் அப்புறம் இதில் நெல்லிக்காய் இருக்கிறதால நம்ம ஹேருக்கு ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது லேடிஸ் இதை கண்டிப்பாக டெய்லி நைட் குடிக்கணும் இந்த திருப்பலா பவுடர் வந்துட்டு நெல்லிக்காய் தாண்டிக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க இது நம்ம உடம்புல வாதம் பித்தம் கவம் இதெல்லாம் சமநிலையில் பார்த்துக்கும் சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இந்த திருப்பலா பொடியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இதை டெய்லி நைட் குடிக்கணும் உங்களுக்கு ஃபேட் பர்னும் நல்லா ஆகும் இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோதான் இதை நைட்டில் குடிச்சிருங்க இதுவும் கலரேஸ் கம்மி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வீக்லி டயட் பிளான் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தேங்க்யூ